ஒரு ফুল ரைட் 60 கிலோமீட்டர் ரைடு முடிச்சிட்டு நாம நமக்கு கொடுக்க கூடிய ஒரு பரிசு அத சைக்காலஜிஸ்ட் உளவியல ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எந்த செயலுக்கு நம்ம பரிசு கொடுக்கறோமோ அந்த செயல் மீண்டும் மீண்டும் நம்ம செய்வோம் அண்ணா மேல நமக்காக சிறப்பான எல்லமே சார் நடிக்கிறாரு எவ்வளவு பெரிய எல்லை பாருங்க இது எவ்வளவு இருக்கு அண்ணாவல எவ்வளவு தண்ணி இருக்கு 3 லிட்டர் தண்ணி இது வந்து 750 ml ஒரு பெரிய கிட்ட ஒரு பெரிய பாட்டில் தண்ணி இருக்குது ஆனா நம்ம அவருக்கு கொடுக்க கூடிய பணம் 50 ரூபாயா 50 ரூபாய் ஆனா இதுக்கு வந்து 500 ரூபாய்க்கு ஒர்த் இருக்குங்க இது அவ்வளவு சிறப்பான ஒரு எல்லை குடிக்கலாம் சோ இது போல ஒரு நல்ல செயல் செஞ்சு முடிச்ச உடனே நமக்கு நாம பரிசு கொடுத்துடலாம் படிக்கிற பிள்ளைகள் ஒரு பாடம் படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு பிடித்த உணவு கொஞ்சம் சாப்பிடுங்க அதான் நீங்க கொடுக்கிற பரிசு மீண்டும் மீண்டும் படிக்க தோணும் அதுதான் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அது சோ இது போல ஒரு பரிசு உங்களுக்கு கொடுத்து பழகுங்க थैंक यू அண்ணா ஓகே ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை 106 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம் திடீர்னு பார்த்தா தர்பூசணி இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு இது அந்த மாதிரி அதுவா அது உருவாக்கப்பட்டதா அது வந்து உருவாக்கப்பட்டதுனா கிரியேஷன் இல்ல அதுவா இந்த பூமியில உருவாச்சது அப்படினா அது எவல்யூஷன் சோ அதுக்கு பிறகு விவசாயிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறிவியல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் நமக்கு பிரீட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிமா ஒரு தர்ப்பு சட்டு ஓகே ஓகே கொடுங்க அவங்க मोटर सैकल वरकूर इवे अराजकमा मोटर सैकल ओटी कवन ओटी वेमे ओटी इच्छी पोन इवे स्रमला इवे से पदार आसम सो मोटर सैकल ओटर दय से कुछ कवन में ओटें मतवक उमाल प्रच् वरकूड़ा अभी मुझे कवन में ओटें मत उम्मीद ने कुंब उड़ पण कष्ट वो अभी मोटर सैकल का लारी ओटव कवन ओटो मत उ नम उ मारिदा अब ओटो रोटे अन्न तं पया मग मग नोना एपी अभी ना ओटो अभी अत्व Hi.
पंडरटी पकत्तुल पंडरटी कौटरल कोय्याका सापडलाम चोल्लि कोय्याका वांग पोन अंदम्मा सोल्रांग इंगे तोट्टत्तुक्कु वांग कोय्याका परिक्कलाम चोल्लि कूट्टि वंदिरुक्कांग सो इप्पो कोय्याका परिक्कराना पारुंग पारुंग कोय्याका परिंग ओके ओके वेल्ल कोय्या केट्टेन अदनाल वेल्ल कोय्यान्नु चोल्लि परिच्चु कुडुक्कुरांग सो अदु वंदु एव्वलो पेरिय कोय्या काय वंदुंग रोम्ब सिरंद ओरु उणवु इदुल वंदु विटमिन सी मत्त एल्ला पळत्तोड नरैय इरुक्कु இங்க பாருங்க இப்படி இயற்கையா இங்கயாவது உங்களுக்கு வாங்க முடிஞ்சது அப்படினா கண்டிப்பாக இது விளைஞ்சிருக்கமா வேண்டாமா ஓகே ஓகே போ சோ நல்ல விளைஞ்சிருக்குல ஓகே சோ இந்த மாதிரி கொய்யா வந்து ரோட் அருகில யாராவது வச்சிருக்காங்க பக்கத்துல தோட்டம் இருக்கு அப்படினா மிஸ் பண்ணிராதீங்க ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அது வாஷ் பண்ண கூட அவசியம் கூட கிடையாதுங்க வாங்கி சாப்பிடலாம் ஓகே வாங்க வாங்க ஓகே 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 சோ இத நாம ஊக்கு வைக்கணும்ங்க रोड के पकत्तुल इंगे पारुंगा रोड रोड के पकत्तुल अवंगा तोट्टम वळत्ति अदन मूलमा परिच्चु नमक्कु विक्किरांगा तायमार्गल अवंगलुक्कु नम्म अवंगल ऊक्कुविक्कणुम अवंग विक्कक्कूडिय इंद कोय्याव नम्म उडनडिया वांगि साप्पिडणुम वंडियिल वंदु इंद मारि ऊरुक्कु पोयिट्टु इरुक्कींग अप्पडिना दयवु செஞ்சு इत मिस् पण्णिराधींग इत विड सिरंद ओरु पळम नमक्कु किडैक्क वायप्पे इल्ल ओके सो इत नम्मुडिय देशीय कडमैयाक इरुक्किरदु हलो किलोमीटर पांडिचेरी रूट अलग नयल नणि कदिर அதனுடைய மனம் இது வந்து சென்னை சிட்டில இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல இது பக்கத்துல போனீங்கன்னா மணக்கும்ங்க சென்னையில பல இடத்துல போனீங்கன்னா மணக்காது அதுவும் ஒரு காலத்துல ஆறு அடையாறு கூவம் ஆறு பக்கத்துல போனீங்கன்னா கண்டிப்பா மணக்காது இது மணக்குது இவ்வளவு அழகான ஒரு நெல் வகையில பாக்குறது நீங்க சைக்கிள்ல போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல வந்தலாம் இங்க இந்த பக்கம் எத்தனை முறை போயிருப்பீங்க ஒரு நாள் அது இறங்கி நெல் வயல கொஞ்சம் பாத்துட்டீங்களா? இது ரசிச்சிருக்கீங்களா? இத நம்ம சாப்பிட கூடிய அரிசி நிறைய பிள்ளைகளுக்கு நெல் எப்படி அரிசி எப்படி விரதம் கூட தெரிஞ்சிருக்காது. சோ ஒரு நாளைக்கு இங்க கொண்டு வந்து இந்த நெல் வயல கூட காட்டி கொடுங்க. இந்த விவசாயம், இந்த விவசாயி இது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால வாழ முடியும். சோ அது அட்லீஸ்ட் பார்த்து அதை ரசிச்சு அதை செய்யறவங்களை நம்ம ஊக்குவிக்கிறது நம்மளுக்கு கடமை. இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே அது ஒரு பெர
களை எடுத்து கொடுத்தீங்கன்னா விவசாயி சந்தோஷப்படுவான். ஸோ இது வந்து மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் ஒரு ரெஸ்டா, அதாவது என்ன சொல்றது, ஒரு ரீஜுவனேஷன், ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும். ஸோ இயற்கையை ரசிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க. சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டருக்குள்ளேயே அதை செஞ்சு வேலையை செஞ்சு முடிஞ்சிடலாம். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பழகுவோம், ஓகே, இயற்கையோடு வாழ பழகுவோம். பை பாய். ரோட்டில் போகும்போது அவர் கூப்பிட்டாரு, வாங்க, அதில் நாங்கள் இறங்கி சாப்பிட்ருக்கோம், ஓகே சாப்பிடுங்க. அதுதான் பிஸ்னஸ், அதுதான் சேல்ஸ்மேன்ஷிப். ரோட்டில் போகிறவங்கள வாங்க வாங்குங்க.
महाबलीपुरम ब्रेकफास्ट आना अद्ले सापांगा ऐटल को वह सापड़ावश्यम आना राबिन कैस्ट्रो वेलमुरुगन मारी काली नंदगोपाल प्रवीण इवें यारेजुकन डिपार्टमेंट वीर ये पयिका वा अभी नाजुक और नबर वो ना உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படினு சொல்லிட்டாருன்னா ஐ அம் வெரி கிளட் டு மீட் யூ ஸ்பீக் டு யூ அப்படினு சொன்ன வார்த்தைகளை மட்டும் நம்ப முடியாது அவங்க உடல் மொழி உண்மையிலேயே நம்மளை சந்திக்கிறதுக்கு விருப்பமா இருக்கறங்களா இல்ல கோவமா இருக்கறங்களா இல்ல நம்ம மேல வெறுப்பா இருக்கறங்களா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கற வேண்டிய அவசியம் இருக்கு அது வார்த்தைகளால மட்டும் சொல்ல தெரிஞ்சுக்க முடியாது இந்த வார்த்தை எப்படி பேசப்படுகிறது the tone and tenor of the words அது சொல்லி கொடுக்கும் உடல் மொழி சொல்லி கொடுக்கும் அவங்க உடல் வந்து நர்வஸா இருந்துனா something wrong அவங்க முகத்துல வந்து வேர்வை வருதுனா அவங்களுக்கு அவங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம் சோ ஒரு ஆள் நடந்து போகும்போது வெச்சு நடை போடுறாரா இல்ல வேதனையான நடை போடுறாரா இல்ல தோல்வி நடை போடுறாரா இல்ல சிந்திச்சிட்டு இருக்காரா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும் சோ உடல் மொழி தான் நமது தொடர்பு திறனை நிர்ணயிக்க கூடியது வார்த்தைகளை விட உடல் மொழியை வச்சு தான் उड़ मोलिया कले कमिल मोल कंगल मोल कंप्यूटर लांग्वेज कंप्यूटर मोल कमर मोल कॉडी लांग्वेज सो अपार्ट फ्रॉम लर्निंग तमिल लांग्वेज इंग्लिश लांग्वेज कंप्यूटर लांग्वेज बॉडी लांग्वेज That can improve your communication skills. I am very sure you'll start learning about the body language and improve interpersonal relationship. Wish you all the best and happy Saturday. Hello, good morning. இன்னைக்கு ஒரு புதுவிதமான breakfast சிட்டுண்டி நாஷ்டா நம்ம அறிமுகப்படுத்த போறோம். அது வந்து கொஞ்சம் புதுமையா இருக்கும். இத நம்ம வந்து கூல் அப்படினு சொல்லிக்கலாம். இந்த கூல்ல ரெண்டு விதமான இன்கிரிடியன்ட் ஒன்னு வந்துங்க கார்போஹைட்ரேட் மாவு மாவு சத்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கோதுமை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான சிறுதானியங்கள் சோளம் மக்காச்சோளம் கம்பு ராகி தினை குதிரவாளி இப்படிப்பட்ட எல்லா விதமான சிறுதானியங்களையும் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கணும் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு உணவு சேர்த்துக்கணுங்க அது என்ன அப்படினா புரோட்டீன் 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 புரதச்சத்து அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு நமக்கு இருக்குது சோயா பீன்ஸ் 40% புரோட்டீன் உளுந்து பயிறு சேக்கலாம் கொண்டக்கடலை சேக்கலாம் வேர்க்கடலை சேக்கலாம் என்னதமான விதமான கடலை வகைகள் உங்களுக்கு கொள்ளு கூட சேக்கலாம் அத ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணி அப்படி வெச்சிட்டு காலையில கொஞ்சம் நல்ல அருமையான மோர் இத ஊத்தி மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கனா उड़ी हेल्थिया नोयपड़ा आरुमा वेट कुछ पापी
சாப்பிட்டு முடிக்கும் போதுங்க கொஞ்சம் பசி இருக்கும் கொஞ்சம் பசி இருக்கும் அந்த பசியோட இருங்க மணி 9:30 ஆயி போச்சு 1:30 மணி வரைக்கும் இத மெயின்டெய்ன் பண்ணுங்க இந்த கேப்ல எதையும் சாப்பிடாதீங்க உங்களுக்கு படிப்படியாக வெயிட் குறையும் உடல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படி வரலன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க 10,000 ரூபாய் எனக்கு இந்த நஷ்டஈடு கொடுங்க கேளுங்க கொடுத்துறேன் கிரேட்டு